தர்மபுரியில் பாரத மாதா ஆலய பூட்டை உடைத்ததாக கைது செய்யப்பட்ட பாரதிய ஜனதா மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் திடீரென நெஞ்சுவலி என்று கூறியதால் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள பாரத மாதா நினைவாலயத்தின் பூட்டை உடைத்து அத்துமீறி நுழைந்தார் என்பது அவர் மீதான குற்றச்சாட்டு ராசிபுரத்தில் உள்ள வீட்டில் கே பி ராமலிங்கத்தை பெண்ணாகரம் காவல்துறையினர் கைது செய்து அழைத்துச் சென்றபோது அவர் திடீரென நெஞ்சு வலிப்பதாக காவல்துறையினரிடம் தெரிவித்தார் இதனால் தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அவர் இரத்த குதிப்பு நெஞ்சுவலி உள்ளிட்ட உடல் பிரச்சனைகள் இருப்பதாக மருத்துவர்களிடம் தெரிவித்தார் இதையடுத்து ஆஞ்சியோ உள்ளிட்ட மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அவர் கொண்டு வரப்பட்டார் இதனை அறிந்த பாரதிய ஜனதா கட்சியினர் சேலம் அரசு மருத்துவமனை முன்பு கூடி முழக்கங்களை எழுப்பியதுடன் காவல்துறையினருடன் தள்ளும் உள்ளவிலும் ஈடுபட்டனர் சேலம் அரசு மருத்துவமனையில் கே பி ராமலிங்கத்திற்கு இசிஜி உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டன அவருக்கு நெஞ்சுவலி இல்லை என்று பரிசோதனையில் தெரிய வந்ததால் உடனடியாக சிறையில் அடைக்கப்படுவார் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்